ஹை ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்டர்வியூ டாட். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம்னா 50 குவாலிட்டிஸ் ஆஃப் ஐ பர்ஃபார்மன்ஸ் பார்த்துட்ருக்கோம். இந்த பர்டிகுலர் செக்ஷனில் செல்ஃப் மோட்டிவேஷன். ஆமாங்க, ஒவ்வொரு ஐ பர்ஃபார்மரும் பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப ரொம்ப செல்ஃப் மோட்டிவேட்டடாக இருப்பாங்க. எப்படி இதை அச்சீவ் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா, தே செட் கிளியர் கோல்ஸ். நமக்கு என்ன வேணும் அப்படின்றது வந்து ஷார்ட் டேர்ம் கோல், லாங் டேர்ம் கோல்னு சொல்லி பிரித்து வச்சு அவங்க அதை வந்து ஸ்மால் சங்க்ஸாக பிரித்து அதை வந்து ஒன்று ஒன்று அச்சீவ் பண்ணுவாங்க. ஸோ தே செட் த கிளியர் கோல்ஸ். செகண்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, தே ஸ்டே பாசிட்டிவ். இது இந்த கோலை நம்ம எதுக்காக அச்சீவ் பண்ணுன்ற ஒய் ஷுட் அச்சீவ்ன்ற ரீசனை வந்து அவங்க உங்ககிட்ட இருக்கும், சரிங்களா? அந்த ரீசன் அவங்ககிட்ட இருக்கும்போது என்ன ஆகுனா, அந்த கோலை அவங்க வந்து அச்சீவ் பண்ணுவாங்க. எப்போவுமே வந்து ஒரு பாசிட்டிவோட ஒரு பாசிட்டிவான தாட்ஸ் வந்து அவங்களுக்கு இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், ரெண்டு பேர் வந்து ரன்னிங் ரேஸ் ஓடுறாங்க. ஒருத்தர் வந்து நான் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி வந்து தாட்டில் ஓடிட்டுருக்காரு. நான் இன்னொருத்தர் வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய பேரண்ட்ஸ்க்காக நான் ஓடணும், அவங்க வந்து பெருமைப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த ஒரு ரீசனுக்காக ஓடுறாரு. இந்த ரெண்டுத்திலையும் பார்த்திங்கன்னா, ஹூ இஸ் ஹேவிங் எ ஸ்ட்ராங் ரீசன், அவங்க தான் வந்து வின் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குதுன்னு சொல்லி ரிசர்ச்சில் சொல்கிறாங்க. ஸோ ஸ்டே பாசிட்டிவ். மூணாவது பாயிண்ட் பார்த்தீங்கன்னா, டேக் ஆக்ஷன். யாருக்காக வெயிட் பண்ணாதீங்க. அவங்க நம்மளை புஷ் பண்ணுவாங்க, அவங்க வந்து நம்மக்கிட்ட சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யாருக்காக வெயிட் பண்ணாதீங்க. நீங்கள் உங்கள் கோல்ஸை குட்டி குட்டியாக பிரித்து அழகாக ஒன்று ஒன்றா வந்து அச்சீவ் பண்ணிட்டு போயிட்டே இருங்க. நாலாவது ஸ்டெப் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த அச்சீவ் பண்ணுற நேரத்தில், இந்த ப்ராசஸில், அந்த கோலை நோக்கி நீங்கள் போகும்போது, இந்த ப்ராசஸில் யூ மைட் கெட் ஃபெயிலியர். இந்த சென்ஸ் ஒரு லேர்னிங் ஆப்பர்ச்சுனிட்டி வரும். அது வந்து அது ஃபெயிலியர் நான் சொல்ல மாட்டேன். இந்த ப்ராசஸில், இந்த கோல் அச்சீவ் பண்ணுற ப்ராசஸில் ஒரு சின்ன ஒரு திங்ஸ் மைட் நாட் கோ வெல், அதை வந்து ஒரு லேர்னிங் எடுத்து திரும்பவும் எழுந்து ரெசிலியண்ட்டாக எடுத்து நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்கள் உங்கள் கோல் அச்சீவ் பண்ணுறதுக்கு. ஸோ லேர்ன் ஃப்ரம் செட் பேக்ஸ். கடைசி பாயிண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது, நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. ரிவார்ட் யுவர் செல்ஃப். சின்ன சின்ன, ஏன்னா நம்ம கோல் வந்து ஒரு 3-4 இயர்ஸ் ஆகும், இல்லைனா ஒரு 1 இயர், அது ஒரு பெரிய ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸில் வந்து குட்டி ப்ரோக்ரஸை பார்க்கும்போது ஒரு குட்டியாக ஒரு செலிப்ரேட் பண்ணுங்கள். பெருசாக ஒரு பார்ட்டி வைக்கணும்னு அவசியம் இல்லை. குட்டியாக லைக் உங்களுக்கே வந்து ஒரு ட்ரீட் மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, இட் வில் மோட்டிவேட் யுவர் செல்ஃப் டு அச்சீவ் த நெக்ஸ்ட் ஸ்டெப் இன் யுவர் ப்ராசஸ். ஸோ ஹை பர்ஃபார்மர் ஞாபகம் வச்சுங்க, அவங்க ரொம்ப ரொம்ப ஹைலி மோட்டிவேட்டட் பர்சன். உங்களுக்கு இந்த பாயிண்ட்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். நீங்களும் வந்து ஒரு செல்ஃப் மோட்டிவேட்டட் பர்சனாக இருப்பீங்க நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யுவர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். சீ தென், பை பாய்.